ஸ்டூடெண்ட்ஸ், பயிற்சி 2.6 எண்களும் தொடர் வரிசைகளும்ல மூணாவது கணக்கு பார்க்க போகிறோம். ஒரு கூட்டு தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு 4n-3 எனில் அதன் முதல் 28 உறுப்புகளின் கூடுதல் காண்க. ஓகேவா? ஒரு கூட்டு தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு கொடுத்துட்டாங்க. அப்போ tn=4n-3, அந்த கூட்டு தொடர் வரிசை கொடுக்கல. இப்போ இந்த கூட்டு தொடர் வரிசை கொடுக்கறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா, எண்ணுக்கு 1 பிரதிடுவோம், அப்புறம் 2 பிரதிடுவோம், 3 பிரதிடுவோம். அப்போ முதல் உறுப்பு, ரெண்டாவது உறுப்பு, மூணாவது உறுப்பு கிடச்சிருமா? ஸோ அப்போ tn=4n-3 அப்படின்னா n=1. அப்போ எண்ணுக்கு பதிலாக 1 பிரதிட்டோம்னா t1=4, எண்ணுக்கு பதிலாக 1 பிரதிட்டுறோம், -3. ஒரு நாங்கள் 4-3 1, ஸோ t1=1. அடுத்து எண்ணுக்கு 2 பிரதிடுறோம், t2=4, என்னோட மதிப்பு 2, இரண்டாங்க 8-3, 8ல 3 போச்சுன்னா 5, t2 வந்து 5. அடுத்து எண்ணுக்கு வந்து 3 பிரதிடுறோம், t3=4×3-3, 4×12-3 9, t3=9. இப்போ 1, 5, 9 அண்ட் ஸோ ஆன் என்பது தேவையான ஒரு கூட்டு தொடர் வரிசை ஆகும். ஸோ அப்போ இந்த கொடுக்கப்பட்டுள்ள தொடர் வரிசையிலேருந்து a=1, b=4, n=28. ஸோ அப்போ sn=n/2, 2a ப்ளஸ் n-1×d. அப்போ s=28, எண்ணுக்கு பதிலாக 28/2, 1×2=14×28 × 2, ஏக்கு பதிலாக இந்த 1 பிரதிட்டுறோம், ப்ளஸ் n வந்து என்னது 28. அப்போ எண்ணுக்கு பதிலாக 28 போடுறேன், -1×d வந்து என்னது 4, 4 பிரதிட்டுறேன். இங்கே அடிச்சு கொடுத்து இங்கே 14 வந்துச்சு, ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணுறோம். 4×2 ப்ளஸ் 28ல் 1 போச்சுன்னா 27, 27×4, 27 4 பெருக்குவோம், 108. ஸோ 14×108+2, 108+2 110. ஸோ 14×110 s=1540, 14 110 1540. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ முதல் 28 உறுப்புகளின் கூடுதல் வந்து, முதல் 28 உறுப்புகளின் கூடுதல் நமக்கு கிடச்சிருச்சு, 1540.